ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளீனிங் தான். இந்த பெரிய கபோர்டை நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தொடச்சி க்ராஸ் லைன் போட்டு அடுக்க போகிறேன். வாங்க, எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது கபோர்டு? முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி இருக்குது. ரொம்பலாம் குப்பையெல்லாம் ரொம்ப மேல் ஷெல்ஃபில் இல்லை. நான் வந்து கிச்சனில் வேலை செய்யும்போது எடுத்து புழங்கிட்டு அப்புறம் வாங்குகிற சாமான் பிரிக்கிறது அப்பப்போ அப்படி இப்படி இப்படி கொஞ்சம் கிடந்து போச்சு. இந்த ரெண்டாவது ஷெல்ஃபு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் ஒரு காய்கறி தட்டில் வச்சுருந்தது வந்து கெட்டு போய், ஒருத்தவங்க வந்து அழகாக வச்சுக்கிட்டாலும் இன்னொருத்தவங்க வந்து அதை அந்த இடத்துல புழங்கும் போது அப்படி எடுத்து அங்கே வைக்க மாட்டாங்க. இப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணால் அப்படியே இருக்கும், திரும்ப அந்த இடத்துல இருக்கணும். ஓகே, இந்த இடத்த வந்து இந்த ஃபுல்லாக அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையும் நான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு ஃபுல்லாக அதெல்லாம் துடைக்கணும். இந்த பாருங்கள் கீழெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட்டி முதல்ல அந்த சின்ன முறத்தை வச்சால போகிறேன். அடுத்தது ஈர துணி போட்டு நல்லா துடைச்சி அந்த பேப்பர்லாம் எடுக்கணும். அந்த பேப்பர் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபாஸ்ட் மோடில் வச்சுருக்கேன், அப்போ தான் வந்து சீக்கிரம் முடியும். ஆனால் ஒரு மணி நேரம் ஆச்சு. மற்றபடி ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லை, ஒரு மணி நேரம் தான் ஆனது. நான் ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி 4.5 மணி போல் தான் வேலையை ஆரம்பித்தேன். அன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்தது, சரி அதனால் ரொம்ப வேர்க்காமல் இருக்கும் நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு. இந்த பெட்டியெல்லாம் நான் ரெடி பண்ணது தான், அட்டைப்பெட்டியில் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப எப்பயாச்சும் யூஸ் பண்ணுறதெல்லாம் இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 பெட்டி இருக்குது, அதெல்லாமே நான் அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுக்க போகிறேன். இப்போது எது எதெல்லாம் அங்கங்கே எடுத்து நான் அவசரத்துக்கு வச்சுருந்தோன்னா அது எல்லாத்தையுமே நான் ஒரு ஓரமாக எது இதில் பேக் பண்ணணும், பேக் பண்ணிவிட்டு ஷெல்ஃபுக்கு க்ளீன் பண்ணலாம். ஃபாஸ்ட் மோட்டில் காமிச்சாலும் அந்த மாதிரியே ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துட்டு தான் நல்லா தான் இருந்திருக்கோம். ஒரு வேலையை நம்ம ஆரம்பித்தா மணிக்கணக்காக நிலவும் அப்படின்னு தான் பயந்துக்கிட்டே கை வைக்காமல் இருந்தேன். இடையில் ரொம்ப கொஞ்சம் மற்ற வேலைகள்லாம் இருந்ததுனால எனக்கு டைமே இல்லை. அதனால் இப்போ தான் டைம் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து மேல் ஷெல்ஃப்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும், அப்போ தான் வந்து கீழ் ஷெல்ஃபில் டஸ்ட்டு எப்படியா இருந்தாலும் கொட்டும். கீழேயோ நடுவுலேருந்து நம்ம வேலை ஆரம்பித்தோம்னா அது வந்து சுத்தமாகவே இருக்காது. மேலேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்கூலுக்கு கொடுத்த ப்ரௌன் ஷீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தது தான் நான் பத்திரமா வச்சுருந்தேன். அதுதான் போட போகிறேன். பேக்ரவுண்டில் பாருங்கள் அவ்வளோ குருவிகள் சத்தம், பொழுது சாய போகுது இல்லை. அதனால் இந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த முரத்தால் தூசெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு எடுத்து துடைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் ஈர துணியை போட்டு இன்னொரு ரெண்டு துணியாக வச்சுக்கணும் நம்ம. ஒன்று அழுக்கு துடைக்கிறதுக்கு, இன்னொன்று ஈர துணி வச்சு துடைக்கிறதுக்கும். அடுத்தது இதுதான் அந்த ஹிட்டில் உள்ள பிராண்டு தான் நான் வந்து கிராஸ் லைனுக்கு யூஸ் பண்ணுறேன். அந்த எறும்பு கருப்பாம்பூச்சி இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஷெல்ஃபில் பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த சாக்பீஸை வச்சு அங்கங்கே கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேப்பரை போடணும். பேப்பரை போட்ட பிறகு பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு கார்னரில் அங்கங்கே பேப்பர் மேலேயும் நம்ம கோடு போடணும். இந்த எறும்பு நம்மளுக்கு டிமுகி கொடுத்துட்டு வந்து எல்லாம் எந்த கேப்பில் வந்து நம்மள்கிட்ட சாப்பாடெல்லாம் திருடலாம் அப்படின்ட்டு வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்டைப்பெட்டிலையும் இது மாதிரி ஒரு பேண்ட்டோட பீஸை வந்து அப்படியே அந்த ஹிப் சைஸை வந்து இந்த அட்டைப்பெட்டியில் ஏற்றிருந்தேன். அதை என் பொண்ணு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன் அம்மா அப்படின்னு. பாருங்கள் எல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து சில்வர் சம்படமெல்லாம் மேலே வச்சுருக்கேன். ஒரு 4 சம்படம் மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன். அதெல்லாம் மேலே இருக்குது. அதில் வந்து பருப்பு, மிளகாய், வரம மிளகாய், அந்த மாதிரி பலசரக்கு சாமான்னு சொல்லுவோம் பாருங்கள், அதெல்லாம் அதில் நான் வச்சுருக்கேன். கீழே வந்து அடுத்த ரேக்கில் வந்து பாட்டிலில் எல்லா தானியமும் எல்லா பருப்பு வகையும் உபயோகத்துக்கு அன்னன்னைக்கு எடுக்கிறதெல்லாம் நான் அதில் கொட்டி வச்சுருக்கேன். நிறைய பாட்டிலெலாம் வாங்கி வச்சு நிறைய சாமான்லாம் கொட்டி வச்சுக்க ஆசை தான் எனக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அவ்வளவும் நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கும்போது கிடையாது. சில நாள் ரொம்ப சோம்பேறியான நாட்களும் இருக்கும். நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பொருளையும் நம்ம வீணாக்காமல் பூச்சி பிடிக்காமல் சமைக்கணும். அதனால் நான் வந்து தேவையான பாட்டிலும் தேவையான பொருட்கள் மட்டும்தான் நான் வாங்கி வச்சுருப்பேன்.
ஏன்னா எனக்கு வந்து உணவுப் பொருளாக இருக்கட்டும், சமைக்கிற பொருளாக இருக்கட்டும், இந்த மாதிரி சமையலுக்கு உள்ள பொருள்லாம், மளிகை பொருளெல்லாம் வந்து கீழவும் ஒரு பொருளும் கொட்டக்கூடாது எனக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணவும் மாட்டேன், பூச்சி பிடிச்சி இந்த மாதிரியெல்லாம் குப்பையில் கொட்டவே மாட்டேன். அதை நம்ம செய்யவே கூடாது. அது வந்து செல்வம் நம்மளை விட்டு போகிறதுக்கான ஒரு, அதுவும் முக்கியமான ஒரு இது. அதனால் நான் எப்போவுமே தேவையானது மட்டும்தான் வாங்குவேன். அதில் தேவையான ஜாமான் நம்ம வந்து ஒழுங்காக எதெல்லாம் பயன்படுத்தி சமைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் வந்து கிச்சன் ஷெல்ஃபில் பாட்டிலில் கொட்டி வைக்கிறது. இப்போ ப்ரௌன் ஷீட்டை நான் அளவு எடுத்து ஷெல்ஃபுக்கு உள்ள பழைய பேப்பர் இருந்துச்சு பாருங்கள், அந்த அளவு வச்சு நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்த ஷெல்ஃப்லேயும் நான் கிராஸ் லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுலேயும் பேப்பரை போட்டுட்டு, ஆனால் அந்த பேப்பர் போடுறது ரொம்ப 2 செகண்டில் முடிஞ்சு போச்சு வீடியோவில். ஆனால் அந்த ரோலாக இருந்த ப்ரௌன் ஷீட்டை நான் மடக்கி சில மனுஷங்க எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க பாருங்கள். அந்த மாதிரி அந்த பேப்பர் வந்து ரிவர்ஸில் உருட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பிடிச்சி அதை சமமாக, அதை சமாதானமாக, அதை சரியாக அதில் ஒட்டி அதை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப டோர் போட்டதுனால எதுலேயுமே பார்த்திங்கன்னா தூசு கிடையாது. எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு செலவு பண்ணாலும் அது நல்லதாக இருந்துச்சு. ஓப்பன் ஷெல்ஃபாகவே இருக்கட்டும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் அம்மா, சிஸ்டர் வரும்போது நீ இதை க்ளோஸ் பண்ணு, ஓப்பன்லேயே இருக்குது அப்படின்னாங்க. அது இப்போ தான் தெரியுது. முன்னாடி ஓப்பனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும், பார்க்கவே என்னமோ மாதிரி இருக்கும், ஐயோ துடைக்கணுமா அப்படின்னு. இப்போ டோர் போட்டதுனால உள்ளே பார்த்திங்கன்னா வச்சது வச்ச மாதிரியே இருக்குது. இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆச்சு, நான் இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன். நம்ம வந்து எப்பவும் போலவே நல்லாவே துடைச்சிட்டு அடிக்கலாம், அழுக்கு இல்லைனாலும் துடைச்சிட்டு அடிக்கலாம். காஃபி மேக்கர், எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாம் நான் இந்த ரேக்கில் அடுக்கி வைக்க போகிறேன். இது ஒரு கேரியர், சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற ஹாட் பேக் மாதிரி உள்ள கேரியர். அது நம்மளோட ஃபேவரட் மண்பானை. நான் வந்து அதில் தயிர் உரம் ஊற்றி வைப்பேன். இது வந்து வெஜிடபிள் சாப்பர். சில விஷய நேரம் பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கும்போது ஐடியா இருக்காது, அப்புறம் கொஞ்சம் இங்கே இங்கேன்னு நான் மாற்றி தான் வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆணுச்சு கிளீனிங் அதெல்லாம் வேலையை முடித்து, அப்புறம் அடுக்கும்போது தொடச்சி அடுக்குனது. பாருங்கள், கிச்சன் ஷெல்ஃபு நீட்டாக அழகாகிடுச்சு. கொஞ்சம் அதில் எல்லாம் நான் சாம மாச கடைசி, அதனால் நிறைய பாட்டில் நம்ம பர்ஸ் மாதிரியே காலியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து மாதம் பிறக்கும்போது போய் மளிகை ஜாமான் எது எதெல்லாம் தேவையோ, முக்கியமானது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நிரப்பி வச்சுக்கலான்ட்டு எல்லா பாட்டிலுமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகவும் நிறையா காலியாகவும் இருக்குது. மேல் வரிசையில் உள்ள ஷெல்ஃபெல்லாம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது கீழே உள்ளது. கீழே உள்ளது தான் ரொம்ப வேலை அதிகமாக இருந்தது. இப்போ அதையும் டேப் இருக்குது பாருங்கள், இன்சுலேஷன் டேப், அது வந்து ரிவர்ஸில் மடித்து நம்ம ப்ரௌன் ஷீட்டுக்கு கார்னரில் ஒட்டிட்டோன்னா ஷீட் வந்து நகராமல் இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம சாமானை வைக்கும் போது எடுக்கும்போது நகரும் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி டேப்பை வந்து ரிவர்ஸில் பரட்டி கட் பண்ணி ஒட்டிட்டு அது மாதிரி பேப்பர் அதில் வச்சு இது பண்ணிட்டோன்னா நகராது. நான் ஓவனுக்கு யூஸ் பண்ணுறது இந்த இது வந்து 3 செட்டு உள்ள காய்கறி பேஸ்கெட் தான். அதில் பூண்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுவேன். நான் இன்னும் இந்த காய்கறி ஐட்டம்லாம் போய் வாங்கலை, எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. எல்லாமே நாளைக்கு நான் போய் வாங்கிட்டு வந்து நிரப்பிடுவேன். கீழே வந்து ஒரு சுவத்தில் ஒரு இது இருக்குது பாருங்கள், அதில் வந்து இன்னொரு ரேக் இருந்துச்சு, ஒரு ஷெல்ஃபு கூடுதலாக இருந்தது. நான் அதை வந்து கட் பண்ணி, நான் ஷெல்ஃபு கட் பண்ணுறவங்களை கூப்பிட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பக்கெட் வைக்கிறது, கீழே உள்ள ஷெல்ஃபை நம்ம பெருசாக வைக்கணும் இடம் விட்டு, அவங்க சின்னதாகவே அடுத்த ரேக்கை வச்சுட்டாங்க, அது வேணான்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்த பிறகு. இப்போ பாருங்கள், கீழே பெரிய பக்கெட்டு, அரிசி வைக்கிற பக்கெட்டு, இது மாதிரிலாம் நம்ம வைக்கிறதுக்கு நல்ல இடம் கிடச்சிருக்கு. ஒரு பெரிய இது குப்பை கூட மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாடல் நான் வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா, அதில் அந்த கேரி பேகு, பையி, இந்த மாதிரி எது இதெல்லாம் எப்பயாச்சும் எடுக்க வேண்டிய பையி இதெல்லாம் நான் மடித்து அந்த பக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அந்த கவரெல்லாம் வேணுங்கும் போது நம்ம அதை எடுத்து எடுத்துக்கலாம். பெருசுலேருந்து சின்னதுன்னு ஆர்கனைஸ்டாக வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும். கீழே வந்து டைல்ஸ் இருந்ததுனால நான் அதுக்கு பேப்பர் போடல, அப்படியே விட்டுட்டேன். பார்க்க அழகாக இருக்குது. ஒன்றுமே ரொம்ப அடசல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் மேடை, கிச்சனில் வந்து என்னோடய ஷெல்ஃபு நீட்டாக வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து. நான் உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வெள்ளியோ செவ்வாயோ இந்த நாட்களில் நம்ம வந்து துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது செய்யாமல் மற்ற நாட்களில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் உபயோகமாகவும் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
பாருங்கள் எவ்வளோ குப்பையும் எதுமா எப்படி இருந்தது, எல்லாத்தையுமே அழகாக அடுக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சமயமும் கிச்சனில் வேலை செய்யும்போது கபோர்டு திறக்கும்போது இந்த மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா கிச்சனு கீழே தரையெல்லாம் ஒரே தூசாக இருந்தது பாருங்கள், அதெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எதை இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோமோ அந்த ஸ்ப்ரே பாட்டிலெலாம் இருந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பட்டன் தட்டிவிடுங்க, பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.